viewers, welcome to Devasurya's Thick Stories. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் எழுதிய மகாபாரதம் வியாசர் விருந்து. அத்தியாயம் 3, பீஷ்ம சபதம். தேவவிரதனுக்கு வயது வந்ததும் இவ்வாறு கங்காதேவி அவனை சந்தனுவிடம் ஒப்படைத்தாள். ராஜகுமாரனை பிரியமாக பெற்றுக்கொண்டு சந்தனுராஜா தன் நகரத்திற்கு சென்றான். சில நாட்கள் கழித்து அவனுக்கு யுவராஜா பட்டாபிஷேகமும் செய்து வைத்தான். 4 வருஷங்கள் சென்றன. ஒரு நாள் ராஜா யமுனை ஆற்றங்கரைக்கு போயிருந்தபோது அங்கே உயிரை கவரும்படியான திவ்ய வாசனை ஒன்று வந்தது. இதற்கு காரணம் என்னவென்று தேடித் தெரிய தேவகன்னிகை போன்ற அழகிய வடிவம் கொண்ட ஒரு பெண்ணை கண்டான். முனிவர் ஒருவரிடம் பெற்ற வரத்தின் பயனாக அவளிடமிருந்து இந்த திவ்ய வாசனை வீசி வனம் முழுவதும் நிரம்பிற்று. கங்கையை விட்டு பிரிந்தது முதல் அதுவரை காத்து வந்த வைராக்கியம் இந்த வாசனை வீசியதும் கரைந்து போயிற்று. அந்த கன்னிகையை மனைவியாக அடைய வேண்டுமென்று சந்தனு தாங்க முடியாத விருப்பம் கொண்டான். நான் செம்படவப் பெண், என் அப்பன் செம்படவத் தலைவன், அவனை கண்டு சம்மதம் பெறுவாயாக, உனக்கு க்ஷேமம் உண்டாகும் என்றாள் அந்த கன்னிகை. அவள் பேசின பேச்சின் இனிமை அவள் வடிவத்துக்கு ஏற்றதாயிருந்தது. பெண்ணின் தகப்பனான செம்படவத் தலைவன் மிகவும் சாமர்த்தியசாலி. மகாராஜாவே, பெண்ணாக பிறந்த இவளை யாரேனும் ஒருவருக்கு கொடுத்துதான் தீர வேண்டும். இவளுக்கு தகுந்த புருஷனும் நீயாவாய், சந்தேகமில்லை. ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் என்றான். நீ கேட்பது கொடுக்கக்கூடியதாக இருந்தால் நான் ஒப்புக்கொள்வேன் என்றான் சந்தனு. இவளிடத்தில் உனக்கு பிறக்கும் குமாரனை உனக்கு பின் ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றான் செம்படவத் தலைவன். மன்மத தாபத்தினால் அதிகமாக தகிக்கப்பட்டவனாக இருந்தாலும் செம்படவன் கேட்ட இந்த நிபந்தனையை ஒப்புக்கொள்ள சந்தனுவுக்கு மனம் வரவில்லை. கங்கா புத்திரனான தேவவிரதனை விட்டுவிட்டு எவ்வாறு வேறு குமாரனுக்கு பட்டமளிக்க முடியும்? காரியம் நிறைவேறாமல் துக்கத்துடன் தன் நகரமான ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பினான். விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் மனதுக்குள்ளேயே வைத்து கவலைப்பட்டு கொண்டு இழைத்து போனான். ஒருநாள் தேவவிரதன் தன் தகப்பனை பார்த்து, அரசனே, உமக்கு எல்லாவித சுகமும் இருக்க ஏன் துக்கத்தில் மூழ்கியிருக்கிறீர்? என்ன காரணத்தினால் கவலைப்பட்டு இழைத்து போய்க் கொண்டு வருகிறீர் என்று கேட்டு விஷயத்தை ஓரளவு வெளியிடச் செய்தான். பிள்ளாய், நீ சொன்னபடி நான் கவலையுற்றிருப்பது உண்மை. கவலை யாதெனில், குலத்தில் நீ ஒருவன்தான் புத்திரனாக இருக்கிறாய். நீயோ யுத்தத்துக்கு வேண்டிய பயிற்சியில் எப்பொழுதும் ஈடுபட்டிருக்கிறாய். உலக வாழ்க்கை நிலையில்லை, யுத்தம் நிச்சயமாக கிட்டும். உனக்கு ஏதாவது அபாயம் வந்தால் நமது குலம் அழிந்துவிடும் அல்லவா? நீ ஒருவனே 100 புத்திரர்களுக்கு சமமாக இருக்கிறாய். ஆனாலும் சாஸ்திரம் படித்தவர்கள் நிலையில்லா இவ்வுலகத்தில் ஒரு புத்திரன் இருப்பதும் இல்லாமையும் ஒன்றே என்கிறார்கள். நம்முடைய குலத்தின் பாரம்பரிய க்ஷேமம் ஒரு புத்திரன் உயிரிலேயே தங்கி நிற்பது உச்சிதமில்லை. சந்ததி கெடாமல் இருப்பதற்காக ஆசைப்படுகிறேன். இதுதான் என் துக்கத்திற்கு காரணம் என்று அரசன் மகனிடம் சொன்னான். முழு கதையையும் சொல்ல தகப்பன் வெட்கப்பட்டான். அறிவாளியான தேவவிரதனுக்கு தகப்பனாரின் மனநிலை தெரிந்துவிட்டது. பிறகு ராஜாவின் சாரதியை அந்தரங்கமாக விசாரித்து யமுனா நதிக்கரையில் நடந்ததை தெரிந்து கொண்டான். அதற்கு பிறகு செம்படவராஜனிடம் தானே சென்று அவன் மகள் சத்தியவதியை தகப்பனாருக்காக பெண் கேட்டான். செம்படவன் தேவவிரதனிடம் சொன்னான், என் மகள் ராஜமகிஷியாவதற்கு தகுந்தவள். இவளுக்கு பிறக்கும் குமாரன் ராஜாவாக இருக்க வேண்டுமல்லவா? சந்தனுவுக்கு பிறகு ராஜ்யபாலனம் செய்ய நீர் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறீர். இதுவே எனக்கு தடையாக நிற்கிறது. என்னை மன்னிப்பீராக என்றான். இதை கேட்ட தேவவிரதன், இவளுக்கு பிறக்கும் மகன் ராஜாவாக இருப்பான். என் பட்டாபிஷேகத்தை நான் தியாகம் செய்துவிட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தான். பரமசிரேஷ்டரே, ராஜவம்சங்களில் இதுவரை யாரும் செய்யாததை நீர் செய்துவிட்டீர். நீர் வீரர். இந்த கன்னிகைக்கு நீரே பிரபு. இவளை பெற்ற தகப்பனைப் போல நீரே அழைத்து போய் அரசனுக்கு கொடுக்கும் அதிகாரி ஆவீர். பெண்ணின் தகப்பனாகிய நான் சொல்வதை பொறுமையுடன் கேட்க வேண்டும். உம்முடைய வாக்கில் எனக்கு சந்தேகமில்லை. ஆயினும் உமக்கு உண்டாகும் சந்ததியை பற்றி எனக்கு எவ்வாறு நிச்சயம் உண்டாகும்? மகாவீரராகிய உமக்கு பிறக்கும் மகனும் வீரனாகத்தான் இருப்பான். அவன் ராஜ்யத்தை அபகரிக்க பார்ப்பான் அல்லவா? இதுவே பெண்ணை பெற்றவனுடைய சந்தேகம் என்றான் செம்படவன். இந்த சிக்கலான கேள்வியை கேட்டதும் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதையே கருத்தாக கொண்ட தேவவிரதன் உடனே எதிர்பாராத ஒரு பிரதிஜை சத்தியம் செய்து தந்தான். ஆயுள் முழுவதும்
நான் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு நிற்பேன் என்று செம்படவத் தலைவனுக்கு தேவவிரதன் பிரதிஜை செய்து உறுதிமொழி தந்தான். தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள். பீஷ்மன் பீஷ்மன் என்று அசரீரி கோஷம் உண்டாயிற்று. பீஷ்மன் என்றால் அற்புதமான செயலை செய்தவன் என்று பொருள். அதுவே அன்று முதல் தேவவிரதனுடைய பெயராயிற்று. அதற்கு பிறகு கங்காபுத்திரன் சத்தியவதியை அழைத்துச் சென்று தகப்பனிடம் ஒப்புவித்து தகப்பனை மகிழ்வித்தான். சத்தியவதியும் சந்தனமும் பெற்ற மக்கள் சித்ராங்கதனும் விசித்திர வீரியனும். அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக அரசு புரிந்தார்கள். விசித்திர வீரியனுடைய மனைவிகள் அம்பிகை அம்பாலிகை. இவர்களின் மக்கள் முறையே திருதராஷ்டிரனும் பாண்டுவும். திருதராஷ்டிரனுடைய மக்கள் 100 கௌரவர்கள். பாண்டுவின் மக்கள் பஞ்ச பாண்டவர்கள். பீஷ்மாச்சாரியார் குலத்துக்கு தலைவராக எல்லோராலும் பூஜிக்கப்பட்டு பாரத யுத்தம் முடியும் வரையில் வாழ்ந்திருந்தார். இதோட அத்தியாயம் 3 நிறைவு பெற்றது. 4வது அத்தியாயத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.